நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். நீங்க ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. வையமும் வருந்த நம் இயேசு சென்ற சிலுவை பாதை. அன்பு இறை மக்களே, இத்தவகாலங்களில் வாரம் ஒரு முறை ஆலயத்திற்கு வந்து இயேசுவின் பாடுகளை நினைத்து வருத்தத்தை மட்டும் செலுத்துவதையே நமது கிறிஸ்துவ வாழ்வு அமைந்து விடுகிறது. ஆனால் இத்தவகாலங்களில் இயேசுவின் பேரன்பையும் தியாகத்தையும் ஆழமாக சிந்தித்து தியானிக்கும் மனிதன் மட்டுமே கடவுளின் பேரன்பை உணர்கிறான். இயேசுவின் பாடுகளையும் துன்பங்களையும் சிலுவையில் சிந்திய அவமானங்களையும் மனிதன் முழுமையாக புரிந்து கொள்ளும் போதுதான் இயேசு இந்த மண்ணுலகத்தை மீட்பதற்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை ஈடாக கொடுத்துள்ளார் என்பது தெளிவாகும். அவமானத்தின் சின்னமான சிலுவையை நமக்காக அரவணைக்கின்றார். கடினமான கல்வாரி பாதையை ஏற்று வீழ்ந்தெழுந்து துணிவுடன் செல்லும் இயேசுவுடன் இணைந்து நமது கிறிஸ்துவ வாழ்வை லட்சிய பயணமாக மாற்றுவோம். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவை எவ்வாறு சூழ்ச்சி செய்து பிடித்து கொலை செய்யலாம் என்று வழி தேடிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது பன்னிருவருள் ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோர் இயேசுவை காட்டிக் கொடுக்கும் நோக்கோடு தலைமை குருக்களிடம் சென்றான். இயேசுவை உங்களுக்கு காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள்? பிடி, இதில் 30 வெள்ளிக்காசுகள் உள்ளது. பெற்றுக்கொள். பாஸ்கா விழா தொடங்கவிருந்தது. தாமை உலகை விட்டு தம் தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டதை அறிந்த இயேசு தம் சீடர்களிடம் விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தார். மாலை நேரமானதும் இயேசுவும் சீடர்களும் அவ்விடத்தில் கூடியிருந்தனர். அப்பொழுது இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலங்கியை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை தம் இடுப்பில் கட்டிக்கொண்டு சீடர்களின் பாதங்களை கழுவினார். நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோட பங்கில்லை.
உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரே, நானா? என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். அந்த மனிதன் பிறவாதிருந்தால் நலமாய் இருந்திருக்கும். ரபி, நானா? நீயே சொல்லிவிட்டாய். அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள். இது எனது உடல். அனைவரும் இதை பருகுங்கள். இது எனது உடன்படிக்கையின் ரத்தம். இதை என் நினைவாக செய்யுங்கள். இன்றிரவே அனைவரும் என்னை விட்டு ஓடிப்போவீர்கள். எல்லோரும் உம்மை விட்டு போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். இன்றிரவு சேவல் கூவதற்குள் மும்முறை நீ என்னை மதிலிப்பாய். நான் உம்மோடு சேர்ந்து இறக்க நேர்ந்தாலும் உம்மை விட்டு போக மாட்டேன். நான் சிறிது நேரம் இறைவனிடம் ஜெபித்து வருகிறேன். எனது உள்ளம் சாவு வருமளவும் வீரம் கொண்டுள்ளேன். நீங்களும் என்னோடு விழித்திருங்கள். என் தந்தையே, முடிந்தால் இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனால் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே ஆகட்டும். உங்களால் ஒரு மணி நேரம் கூட எனக்காக விழித்திருக்க முடியவில்லையா? உங்கள் உள்ளம் ஆர்வம் உள்ளதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. ஆதலால் சோதனைக்குட்படாமல் இறைவனிடம் ஜெபியுங்கள். நான் சாகும் நேரம் நெருங்கிவிட்டது. என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான். ரபி, வாழ்க. தோழா, நீ வந்த நோக்கத்தை நிறைவேற்று. இவரை கைது செய்யுங்கள். பேதுருவே, வாளை எடுத்து அதன் உரைக்குள் போடு. வாளை எடுத்தவன் வாளாலே சாவான் என்பது உனக்கு தெரியாதா? என்னை எதற்காக கல்வனை பிடிப்பது போல் இரவில் கைது செய்தீர்கள்? நான் தினமும் ஆலயத்தில் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருப்பேனே, அப்போது நீங்கள் என்னை கைது செய்திருக்கலாமே. மாறாக ஏன் இரவில் வந்தீர்கள்? தலைமை குருவை ஏத்து பேசுகிறாயா? இவன் செய்த குற்றம் என்ன? அரசே, இவன் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அரசே, இவன் சட்டங்களை மீறுகிறான். இவன் தன்னை மெசியா என்றும் வாழும் கடவுளின் மகன் என்றும் கூறுகிறான். அது மட்டுமன்று, இவன் இறைவனின் திருக்கோயிலை இடித்து மூன்றே நாட்களில் கட்டி எழுப்பேன் என்று சொல்லி நம் கடவுளையே பழிக்கிறான். இவர்கள் உனக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்?
நீர்தான் மெசியாவோ? அவ்வாறு நீர் சொல்கிறீர். இவன் மேல் குற்றம் ஏதும் நான் காணவில்லை. வரப்போகும் பாஸ்கா விழாவை முன்னிட்டு ஒரு கைதியை விடுதலை செய்வது வழக்கம். அதன் அடிப்படையில் இவனை விடுதலை செய்கிறேன். அப்படியானால் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். இவன் மேல் நான் குற்றம் ஏதும் காணவில்லையே. சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். இவனது இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். எழுந்துடு சீக்கிரம், அந்தி சாய்வதற்குள் செல்ல வேண்டும். யாரும் குற்றவாளிக்கு உதவி செய்ய வேண்டாம். அவனே அதை சுமந்து செல்லட்டும். வழிவிடுங்கள், யாரும் இங்கு நிற்கக்கூடாது. Oh, my God.
நீங்க வந்து இவனுக்கு உதவி செய். இல்லை, நான் சீரோனிலிருந்து இவ்வழியாக வந்தேன், அவ்வளவுதான். யாராக இருந்தாலும் பரவாயில்லை, இவனுக்கு உதவி செய். என்ன செய்கிறாய்? போ அங்கே. குற்றவாளிக்கு உணவோ தண்ணீரோ கொடுக்க கூடாது என்று உனக்கு தெரியாதா? ஐயா, அவர் முகத்தை மட்டும் துடைத்து விட அனுமதி தாருங்கள். செல். எழுந்து நட, நேரம் ஆகிறது. நாம் செல்ல வேண்டிய இடம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது. எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். எழுந்து நட. அவனது ஆடையை களையுங்கள். இந்த ஆடையை கிழித்து பங்கு போட்டுக் கொள்ளலாம். தலைவா, இது கலைநயமிக்கதாக உள்ளது, கிழிக்க வேண்டாம். சீட்டு போட்டு பார்க்கலாம், யாருடைய பெயர் வருகிறதோ அவரே எடுத்துக் கொள்ளலாம். சரி, அப்படியே ஆகட்டும். என்னுடைய பெயர், இந்த ஆடை எனக்குத்தான். அந்த ஆணியை எடுத்து அவன் சிலுவையோடு சேர்த்து வைத்து அறியுங்கள். இன்னும் கொஞ்சம் கீழே வைத்து அறியுங்கள்.
அப்பொழுதுதான் நன்றாக உள்ளே இறங்கும். மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்ற. இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையில் எழுதி வையுங்கள். பிதாவே, இவர்களை மன்னியும். தாங்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள். இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும். நீ இன்று என்னோடு பெரும்பு வீட்டில் இருப்பாய். இவனே உன் மகன். இவரே உன் தாய்.
தாகமாக இருக்கிறது. இளவி இளவி லமா சபத்தானி சிகரமதில் கல் நெஞ்சக்கையவர்களா கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்சக்கையவர்களா கருணை நுருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவைப்பா கல்வாரி சிகரமதில் கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்சக்கையவர்களா கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்சக்கையவர்களா கருணை நுருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவைப்பா கல்வாரி சிகரமதி ஊர்வலம் போகுது இறுதி ஊர்வலம் போகுது அன்று இறைவனின் ஊர்வலம் இன்று மனிதனின் ஊர்வலம் அன்று இறைவனின் ஊர்வலம் இன்று மனிதனின் ஊர்வலம் இறுதி ஊர்வலம் போகுது பயணமில்லை சுமையில்லாமல் வாழ்வுமில்லை சுமையில்லாமல் பயணமில்லை சுவையில்லாமல் வாழ்வுமில்லை சுமைகளை நிரம்பி
சுவையாகும் இறைவனின் வழியாகும் ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகுது. இயேசு விழித்துவிட்டாரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கின்றாரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போவீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத இயேசு டிவிக்காக நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம். தேங்க்யூ.